நான் உங்க நாகராஜ். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவ சமாதியான ஒரு சித்தரோட சமாதியில இறந்து போன ஆத்மாக்கள் வந்து தரிசனம் செய்யறதாகவும், அதனால அந்த சமயங்கள்ல பிண வாசனை வரும்னு, இன்னைக்கும் அங்க அமாவாசை பூஜை செய்ய விடாம அந்த ஆத்மாக்கள் தடங்கள் பண்ணதுன்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆத்மாக்கள் வந்து போகும் ஜீவ சமாதி தடைப்படும் அமாவாசை பூஜை. உண்மை, அது மறக்க முடியாது. சென்னையில் ஒரு அமானுஷ்யம். நான் இன்னைக்கு சென்னையில இருக்கிற வேளச்சேரிக்கு போயிட்டு இருக்கேன். சமீபத்துல நம்மோட 3வது கண் Facebook பேஜ்ல வித்தியாசமான ஒரு பதிவு இருந்தது. அமாவாசை அன்னைக்கு வேளச்சேரியில இருக்கிற சிதம்பர சாமிகள் ஜீவ சமாதியில இறந்து போன ஆத்மாக்கள் வருவதால பூஜைகள் தடப்படும்னும், ஆத்மாக்கள் வரக்கூடிய நேரத்துல பிணவாடை வரும்னும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த செய்தி நம்ம டீமுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. செம்ம த்ரில்லிங்கான சம்பவம் நடக்கிற அந்த சமாதிக்கு தான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன். ஜீவ சமாதி இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். ஜீவ சமாதின்னு சொல்லப்பட்டாலும் அந்த இடம் கோயில் மாதிரி ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கு. நிறைய பேர் வந்து வழிபாடு பண்றாங்க. நான் போயிருந்த சமயம் சிதம்பர சாமி சிலைக்கு பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. தீபாராதனை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிதம்பரம் சாமிய வழிபட வரவங்க வாழ்க்கையில நினைச்சது நடக்கும்னு சொல்றாங்க. சிதம்பரம் சாமி தான் வாழ்ந்த நாட்கள்ல திருநீர் கொடுத்து அதை தங்கமா மாத்தி இருக்காரு. பாலகனா இருந்த சின்ன வயசுலேயே இறைவனை தேடி வழிபட ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியேறி சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்து எல்லா ஊர்களுக்கும் பயணப்பட்டு கடைசியா இங்கே வந்து முக்தி ஆயிருக்காரு சிதம்பரம் சாமி. இந்த ஜீவ சமாதிக்கு தான் ஆத்மாக்கள் வந்து போவதாகவும், அந்த நேரத்துல அமாவாசை பூஜை தடப்படும்னு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த திகிலான எக்ஸ்பீரியன்ஸை ஷூட் பண்ணலாமா? அப்படி ஷூட் பண்ணனா இங்க வரக்கூடிய ஆத்மாக்களோட உருவம் கேமராவில் பதிவாகுமா? இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் எனக்குள்ள வந்தது. நான் இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிதம்பரம் சாமியை பத்திய வழிபாட்டு மந்திர சத்தம் எனக்கு கேட்டுச்சு. ஒருத்தர் இந்த வழிபாட்டு மந்திரத்தை முன்னாடி நின்னு சத்தமா உச்சரிச்சாரு. இவரோட பேரு செல்வமணி. இவரு சிதம்பர சாமிய தன்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டு இப்ப ஒரு சாமியார் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி பாழடைஞ்சு போயிருந்த இந்த இடத்த இன்னைக்கு எல்லாரும் வழிபாடுற மாதிரி மாத்தி இருக்காரு. ஆரம்பத்துல வியாபாரம் செஞ்சு வருஷத்துக்கு 500,000 ரூபாய் வரை சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த இவரு குடும்பம் பிசினஸ் எல்லாத்தையும் விட்டு விலகி இப்ப முழு நேரமும் இவருடைய மானசீக குருவான சிதம்பர சாமிகளை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தவத்துல இருக்காரு. இறந்து போன ஆத்மாக்கள் இங்க வந்து போற விஷயத்த முதன் முதல்ல நேரடியா உணர்ந்தவரு இவர் தான். ஆத்மாக்கள் வரக்கூடிய அந்த நேரத்துல பிணவாசனை வரும் அனுபவம் முதன் முதலா இவருக்கு தான் வந்திருக்கு. சமாதி பத்தின சில தகவல்களை எனக்கு சொன்னாரு. ஐயா வந்து இங்கதான் சமாதி அடைஞ்சிருக்கிறாரு. 157 ஆண்டுகளுக்கு முந்தி, 157 ஆண்டுகளுக்கு முந்தைய இங்கிருந்தா சமாதி அடைஞ்சிருக்காரு. 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் பத்தின உருவம் கிடைக்கிறது அபூர்வம். ஆனா இங்க சிதம்பர சாமியோட உருவத்தை எல்லாரும் வழிபாடு பண்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சிதம்பர சாமியோட இந்த உருவத்தை அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவரே வரைஞ்சிருக்காராம். அந்த உருவப்படத்தை எனக்கு காமிச்சாரு. இதுல ஐயா கையில வரைஞ்ச படம் இது. இந்த ரெண்டு சீடர்கள் அவங்க, இந்த ரெண்டு சீடர்கள் அவங்க. இப்போ நம்ம இந்த சீடர்களை மட்டும் இது பண்ணிட்டு ஐயாவை மட்டும் தனியாக எடுத்து போட்டோ பண்ணிடுவோம். இது நிறைய பேருக்கு கொடுக்குறோம். இது ஒரு பெரிய சிறப்பு. 157 ஆண்டுகளுக்கு முந்தி வரையப்பட்டது. சிதம்பர சாமியை வழிபட வரவங்க இவரை குரு ஐயா சாமின்னு அழைக்கிறாங்க. சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தவ வலிமை அதிகரிக்கும் போது அவங்களுக்குன்னு சில எதிர்பாராத எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி தான் செல்வமணி ஐயாவுக்கு நடந்திருக்கு. முதன் முதலா ஆத்மாக்கள் வந்து போறத உணர ஆரம்பிச்ச அந்த திகிலான எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லா நாட்களும் பூஜைகள் நடக்கிற இந்த சித்தர் ஜீவ சமாதியில அமாவாசை அன்னைக்கு மட்டும் பூஜை நடக்கிறதுல ஏதேதோ தடங்கள் வந்திருக்கு.
அதே மாதிரி வழக்கமா எப்பவும் வழிபாட்டிற்கு வரக்கூடிய மக்களும் அமாவாசை நாட்கள்ல மட்டும் பெரும்பாலும் இங்க வரதில்ல. அப்படி இவர் மட்டுமே தனியா இருந்த நேரத்துல ஒரு அமாவாசை நாள்ல பிண வாசனை வந்திருக்கு. சுடுகாட்டிலையும் பிணம் ஏறியல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை கேட்கும் போது எனக்கு பயமா இருந்தது. ஒரு ஒரு அமாவாசைக்குல நாங்க உட்கார ஆரம்பிச்சோம். அங்க உட்கார ஆரம்பிச்சா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் யாருமே உள்ள நுழைய மாட்டாங்க. பொதுமக்கள் உள்ள நுழைய மாட்டாங்க. கோவில் திறந்திருக்கும், ஒருத்தர் கூட உள்ள வர மாட்டாங்க, நிசப்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றம் அடிக்கும். இப்போதான் கவனிக்கணும், ஒரு துர்நாற்றம் அடிக்கும், ஒரு பெணவாடை அடிக்கும். அப்படி ஒரு அமாவாசையில் பெணவாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ எனக்கு உள் மனசாக ஆவிகள் உருவம், அதாவது இதுக்கு முன்னாடி ஐயாவை யாரெல்லாம் அவர் தர்சனம் பண்ணாங்களோ அவங்க அமாவாசையில் வந்து தர்சனம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உடம்பு ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு. இப்போ உடம்பு ஒரு மாதிரி சொல்லும்போது திரும்ப வரும், உடம்பு ஒரு மாதிரி ஐஸ் ஆகுது. அப்போது ஒரு மாதிரி ஏற்பட்டு போய் அந்த ஒரு நான் உட்காந்துக்கிறேன், ஒரு ஒரு காற்று அப்படி அப்படி போச்சு, ஒரு நாற்றம் ஏற்பட்டது. உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு, ஏன்னா மாயில் இருக்கக்கூடாதுல்ல, ஒரு ஆளை கூப்பிட்டு பக்கத்துலேயே சுருகாடு அங்கே பொணம் எரிதான் என்னான்னு போய் பார்க்க சொன்னேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ உறுதியாகி போச்சு. ஏன்னா எப்போ நான் மாயில் விரும்ப மாட்டேன், யார் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேன். அப்படி ஒரு இது எதையும் நேரடியாக பார்த்து தான் தெரிஞ்சுப்பேன். அதில் இருந்து இன்னமும் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களால் கோவிலில் எந்த பிரசாதமும் கொடுக்க முடியாது. அமாவாசை பூஜை என்பது நடத்த முடியாமலே இருந்தது. இறந்து போன ஆத்மாக்கள் இங்கே வருவதை பற்றி செல்வமணி ஐயா சொன்னது எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது. ஆக்சுவலாக இறந்து போன ஆத்மாக்கள் இங்கே வருவதற்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியலை. ஆனால் இப்பதான் ஆத்மாக்கள் சிதம்பர சாமிகளை வழிபட வந்திருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்திருக்கு. இப்படி ஒரு அமானுஷ்யத்தை நான் வேற எங்கேயும் கேள்விப்படல. முதன் முதல்ல நம்ம டீம் தான் இப்படி ஒரு அதிசயமான விஷயத்த வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்கோம். இறந்து போன ஆத்மாக்கள் இங்க வருவது வெறுமனே தற்செயலான நிகழ்வு இல்லை. அதற்கு பின்னாடி முக்கியமான காரணம் இருக்கு. வாழ்நாள்ல நம்மோட எல்லா உறவுகளையும் முழுமையா நம்ம கிட்ட இருந்து பிரிப்பது மரணம் மட்டும்தான். இயற்கையோட இந்த நிகழ்வை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அந்த மரணம் தான் உறவுகளோட கடைசி அத்தியாயம். அப்படிப்பட்ட மரணத்துக்கு பிறகு இறந்து போனவங்களை நம்மால மீட் பண்ண முடியறதில்ல. இந்த பிரச்சனைக்கு சித்தர்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு தீர்வா தான் அமாவாசை ஆத்மாக்கள் தரிசனம்னு தோணுது. அப்படிப்பட்ட சம்பவம் நடந்த ஒருத்தரை இங்க மீட் பண்ண முடிஞ்சுது. இவர் தினகரன். இவர் ஒரு என்ஜினியர். 15 வருஷமா தினகரன் இந்த ஜீவசமாதிக்கு வராரு. இவரோட அம்மா இப்ப உயிரோட இல்லை. ஆனா அமாவாசை அன்னைக்கு இந்த சித்தர் ஜீவசமாதியில தன்னோட அம்மாவின் ஆன்மாவை உணர முடிஞ்சதுன்னு சொல்றாரு. செல்வமணி ஐயாவோட சேர்ந்து அமாவாசை அன்னைக்கு மெடிடேஷன் பண்ணும்போது இப்படி ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தினகரனுக்கு கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவரையும் அறியாம அழுதாரு. அமாவாசை அன்னைக்கு இறந்து போன உங்களோட அம்மாவோட ஆத்மா வந்ததை உங்களால் உணர முடிஞ்சதுன்னு சொன்னீங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு என்ன நடந்தது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அதாவது அம்மாவை நினச்சி தியானத்தில் அவரை கூப்பிட சொன்னாங்க. தியானத்தில் இருக்கும்போது அம்மாவை நினச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி வராங்க, இப்போ வராங்க, பாருங்கள், யோசிங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கன்னாங்க. வந்தாங்க. இப்போ கட்டி தழுவுங்க, அவங்க கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னாங்க. நான் அதை கட்டி தழுவும் போது ஃபீல் பண்ணேன். அதே ஃபீல் பண்ணேன். இப்போ நினச்சாலும் அழுவு. அம்மா வந்தாங்க. உண்மை அது மறக்க முடியாது. ஏன்னா அது எனக்கு தான் தெரியும், நான் உணர்ந்தேன். இப்போ இது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, அது தானாக வருது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வராங்க. இங்கே இந்த கோயிலில் அமாவாசை அன்னைக்கு வராங்க. அந்த யாகம் பண்ணும்போதும் அதை யார் நினச்சி பண்ணுறோமோ எல்லாருமே வராங்க. சித்தர்கள்லேருந்து வராங்க. நாங்கள் என்னுடைய அம்மா நான் நினச்சதுனால அம்மா வந்தாங்க. அது ஐயா செல்வமணி சொன்னார். நான் அதை முழுமையாக அன்றைக்கி உணர்ந்தேன். கூட பக்கத்திலே இருக்கிறத அவர் பார்த்துட்டு, ஆமாம் இருக்காங்க, உங்க அம்மா வந்திருக்காங்க, நீங்க என்ன பேசுறீங்களா கேளுங்க, அம்மா கேளுங்கன்னாங்க, கட்டி தழுவாங்க. அது உண்மை. என்ன இறந்து போன ஆத்மா அம்மாவை வந்து திரும்பியும் வந்து ஒரு விதத்துல ஃபீல் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது பெரிய கொடுப்பணும். ஒரு ஒரு மனிதனும் இறப்பும் பிறப்பும் வெட்டவில்லை தான் இருக்கு. அப்படியே தவத்தால வெட்டவில்லை பார்த்தா
இவர் எந்த கோளால் பாதிக்கப்பட்டிருக்காரு, இவருடைய வருங்காலம் நிகழ்காலம் எப்படி அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இறந்து போன பித்ருக்களோட மீட்டிங் பாயிண்டா சென்னை வேளச்சேரியில இருக்கிற சிதம்பரம் சாமிகளோட ஜீவசமாதி இயங்கிக்கிட்டு இருக்கு. கொண்டரங்கி மலை மாதிரி இங்கேயும் பித்ருக்களோட சூட்சமத்தை உணர முடியும் அப்படிங்கிற தகவல் நம்மளோட மூன்றாவது கண் டீமுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நிகழ்வுகளை தான் இப்ப நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தினகரன் மத்திம வயதை தாண்டிய குடும்பத் தலைவர். ஆனாலும் அம்மானு சொன்ன உடனே அவர் அழுதது எனக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருந்தது. இப்படிப்பட்ட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் விளக்கம் கேட்டாலும் அவங்களால உணர்ச்சி வசப்பட்டு அழ முடியறத தவிர வேற எதுவும் பேச முடியறதில்ல. தினகரன் அழுதது என் மனசை விட்டு விலகாம இன்னும் அப்படியே இருந்தது. இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டீம்ல இருக்கும் சாய் நிஷாவுக்கும் நடந்திருக்கு. கொண்டரங்கி மலையில மெடிடேட் பண்ணும்போது இறந்து போன தன்னோட அப்பாவை சாய் நிஷா உணர்வு பூர்வமா மீட் பண்ணின எபிசோட் சமீபத்துல நம்மளோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில டெலிகாஸ்ட் ஆச்சு. சாய் நிஷா அழுதது எல்லாரையும் உருக்கிடுச்சு. பேசுறாங்க, நான் போக வேணாம், திரும்பி வந்துருங்க, என் கூட வேணும், வரல வேணாம் போயிட்டேன். இறந்து போன ஆத்மாக்களை மீட் பண்ணுவதற்கான ஒரு மீட்டிங் பாயிண்டா கொண்டரங்கி மலை இருப்பதா ஒரு வித்தியாசமான தகவல் நம்ம டீமுக்கு கிடைச்சது. அதே மாதிரி மரணத்தால நம்மளை விட்டு போனவங்களை மறுபடியும் மீட் பண்ணுவதற்கான ஒரு மீட்டிங் பாயிண்ட் தான் இந்த சிதம்பரம் சாமிகளோட ஜீவசமாதின்னு தோணுது. இங்க தவம் இருந்தா அப்படிப்பட்ட வாய்ப்பு யாருக்கு வேணும்னாலும் அமையலாம்னு இங்க பேசிக்கிட்டாங்க. கணீர்னு ஒரு பாட்டு குரல் எனக்கு கேட்டுச்சு. சிதம்பரம் சாமிகளோட சிலைக்கு தீபாராதனை செஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பாடினாரு. சிதம்பரம் சாமிகளோட சிலைக்கு முன்னாடி பாடுற இவரோட பெயர் நடராஜன். குருவே சரணம்னு எல்லாத்தையும் உதறிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு. தனியார் நிறுவனத்துல நல்ல வேலையில இருந்திருக்காரு. கனடாவில் மாசம் 100,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க சிதம்பரம் சாமிகளோட வழிபாட்டுல இருக்காரு. சிதம்பரம் சாமிகள் இரவு நேரத்துல அரூபமா நடந்து போறத உணர்ந்த இவரு சிதம்பரம் சாமிகளை கண்ணால பாக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணியிருக்காரு. அத பத்தி எனக்கு சொன்னாரு நடராஜன். தூங்கும்போது தினந்தோறும் சத்குருவின் அந்த கால் ஓசை கேட்காத நாட்களே கிடையாது. தினந்தோறும் அது கேட்டுருப்ப, அதை தினந்தோறும் கேட்டுனே இருப்பேன். அப்படி இது ஒரு அல்பம் ஆசைப்பட்டு பெட்ஷீட்ல ஓட்டனா போட்டு அவரை பார்க்கணுங்கிற எண்ணத்துல நிறைய முறை என் பெட்ஷீட்ல 7-8 ஓட்டம் இருக்கும். அப்படியே முயற்சி பண்ணி பார்த்து ஹோட்டலில் பார்த்தோன்னா அவருடைய சத்தம் நின்றுடும், அப்படி நிசப்தமாயிடும். திரும்பி ஹோட்டல்லேருந்து திரும்பி வேறு மாதிரி பார்த்தோன்னா திரும்பி சவுண்டு வரும். அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் வந்து ஆத்மாக்கள் வந்து சிதம்பர சுவாமிகளை வழிபட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்ட நிசப்தமான உண்மை. லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், ஸ்மெல் அப்படியே வந்து அந்த ஸ்மெல் கொஞ்சம் 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 இன்க்ரீஸ் ஆகும். இப்பயும் வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதான் உண்மை. இதே வேளச்சேரியில சித்தர் சமாதியில இருந்து கொஞ்ச தூரத்துல சிதம்பரம் சாமிகளுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் கருவறைக்கு கீழே தியானம் பண்றதுக்கான ஒரு ரகசிய இடத்தையும் ஒதுக்கி இருக்காங்க. இப்படி அண்டர் கிரவுண்ட்ல மெடிடேட் பண்ணினா ரொம்ப பவர்ஃபுல்லான அமானுஷம் எல்லாம் கிடைக்கும்னு செல்வமணி ஐயா சொன்னாரு. வாழ்ந்த சக்தி நம் கட்டுப்படும். நம்ம ஆன்மாவை நாம வெளியே கொண்டாடக்கூடிய அந்த ஆற்றல் கிடைக்கும். இங்க இருந்து உங்க ஆத்மா மட்டும் வெளியே வரும். ஆமா, வந்து உங்க பக்கத்துல உட்காந்துன்னு நாங்க நான் தான் வந்துக்கிறேன்பா அப்படின்னு நீங்க பயப்படுத்த அது முடியுமா? நிச்சயமா முடியும்.
சென்னை சிட்டிக்குள்ள இப்படி ஒரு சித்தர் வழிபாட்டு ஸ்தலம் இயங்கிக்கிட்டு இருப்பது எனக்கு வியப்பாக இருந்தது. சித்தர்கள் தங்களோட எனர்ஜியை அடுத்து வர தலைமுறையும் பயன்படுத்துற மாதிரி ஏதாவது சூட்சமமா செய்வாங்க. இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு. செல்வமணி ஐயாவோட முன்னோர் சிதம்பரம் சாமிகளோட வாழ்ந்திருக்காங்க. அந்த தொடர்புலையோ என்னவோ இன்னைக்கு செல்வமணி ஐயா சித்தர் வழிபாட்டில் இருக்காரு. சிதம்பரம் சாமிகளை மானசீக குருவா ஏத்துக்கிட்ட செல்வமணி ஐயா இன்னைக்கு தன்னோட தவ வலிமையால பிரிடிக்ஷன் சொல்றாரு. சிதம்பரம் சாமிகளால தான் தனக்கு தவ வலிமை கிடைச்சதுன்னு சொல்றாரு செல்வமணி ஐயா. இப்போ நீங்கள் இப்போ வர்றவங்களுக்கு வந்து ஒரு தவ வலிமையில் அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறீங்க. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுக்கு நடக்க போகிறது ப்ரெடிக்ஷன் மாதிரி அருள்வாக்கு மாதிரி சொல்கிறீங்க, அது எப்படி? தவத்தால் சொல்லப்படுது. ஒரு ஒரு மனிதனும் இறப்பு பிறப்பும் வெட்ட வெளி தான் இருக்குது, எல்லாமே வெட்ட வெளி தான் இருக்குது. அப்போ தவத்தால் பேரை சொன்ன உடனே அப்படியே தவத்தால் வெட்ட வெளியில் பார்த்தா இவர் எந்த கோளால் பாதிக்கப்பட்டிருக்காரு, இவருடைய வருங்காலம் நிகழ்காலம் எப்படி அப்படின்னு சொல்லலாம். அதை கரெக்டாக அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லலாம், சிலதை சொல்லக்கூடாது. ஏன்னா ரொம்ப துன்பப்படுவானா சொல்லக்கூடாது. சித்தர்களை வேண்டிக்கிட்டா நம்மோட கர்ம வினைகளை அவங்க தீர்த்துடுவாங்கன்னு செல்வமணி ஐயா சொல்கிறாரு. சித்தர்களை வழிபடுறது தான் பிரச்சனைகளுக்கான பரிகாரமாக இவர் சொல்கிறாரு. சித்தர்களை வேண்டும் போது நம்மோட கிரகத்தில் இருக்கிற பாதிப்புகளை சித்தர்கள் நீக்குவாங்க அப்படின்னு செல்வமணி ஐயா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு சில அவங்களுக்கான நிகழ்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை சொல்கிறீங்க, அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வு சொல்லுவீங்க, என்ன மாதிரியான பரிகாரம் சொல்லுவீங்க? சித்தர்களுக்கு பரிகாரம் பண்ணு சொல்லுவேன். பிரசாதம் செய்து அந்த அவங்களே பால் கொண்டு சித்தர்களை அவங்களே கழுவணும், அவங்களே அபிஷேகம் பண்ணணும். எங்கே அங்கே வேலைச்சேர் வேலைச்சேரில் அவங்க கையாலே பாலால் அபிஷேகம் செய்து அவங்க கையாலேயே சுவாமிக்கு நெய்வேத்தியம் கொடுக்கணும். சித்தர்களுக்கு பரிகாரம் பண்ணும்பொழுது அவருடைய அருளால் இந்த கர்மாக்கள் விலகும். அப்படி எனக்கு கொங்கண சித்தரை வேண்டிக்கிட்டா கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி ஒரு விளக்கம் சொன்னார். கொங்கணர் இவர் தான் திருப்பதியில் மூலஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க திருப்பதி மூலஸ்தானத்தில். எப்பவுமே எந்த கோவில்லையும் சித்தர்கள் மூலஸ்தானத்தில் இருந்தால் யாரும் சொல்ல மாட்டாங்க. இவர் கொங்கணர் சுக்கரனுடைய அம்சம், சுக்கரனால் பாதிக்கப்பட்டது இவருக்கு. போகரை வேண்டிக்கிட்டா செவ்வாய் கிரகத்தோட நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும்னு சொன்னாரு. போகர் இவர் வந்து பழனியில் பழனி முருகப்பெருமான ஸ்தாபிதம் பண்ணவர். இவர் போகர் செவ்வாய்க்கு அதிபதி. விரும்பி விலைய மனப்பாய் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? விரும்பி விலைய மனப்பாய். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு சென்னையில் இருக்கேன். இங்க வேளச்சேரியில் இருக்கிற சிதம்பரம் சாமிகள் சித்தர் ஜீவசமாதியில் இறந்து போன ஆத்மாக்கள் வந்து தரிசனம் செய்கிற த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க வேதவள்ளி தன் கணவரோட இங்க வந்திருந்தாங்க. இவங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வச்சுதான் கல்யாணம் ஆகியிருக்கு. தன்னோட குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் செல்வமணி ஐயா கிட்ட வந்து கேட்ட பிறகுதான் தீர்மானம் பண்றாங்க. புதுசாக கட்டப்போற வீட்டு வேலைகளை பத்தி செல்வமணி ஐயா கிட்ட கேட்டாங்க. அவரும் தன்னோட மெத்தட்ல ப்ரெடிக்ஷன் சொல்லி அதற்கு பரிகாரமும் சொன்னாரு. நவ சித்தர்களுக்கு பாலால் அபிஷேகம் செய்து ஒரே ஒரு தானியம் மூக்கடலை மட்டும் அப்படி செய்து நெய்வேத்தியம் பண்ணு. இந்த இடத்துலேருந்து மண் எடுத்து நீ எங்கே வீடு கட்டணும்னு நினைக்கிறியோ அங்கே மனப்பூஜை போ. நான் வேதவள்ளி கிட்ட பேசினேன். இங்கே வந்து வழிபாடு பண்ணுனா சிதம்பர சாமிகளே தன்னோட பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வும் நிம்மதியும் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. மனசு நிறைவாக அவரை வேணுனாலே அவர் எங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணோம், ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணோம் அப்படின்னாலே அவர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். உனக்கு என்ன குறை இருக்குது, உனக்கு என்ன வேண்டி இருக்குது, உனக்கு எல்லாம் நிறைவேறிச்சா, இல்லை ஏதாவது செய்யணுமா அப்படின்னு சொல்லி அவரே நம்ம கூட, நம்ம இப்போ எப்படி ரெண்டு பேர் பேசுகிறோமோ அந்த மாதிரி அவர் நம்ம கூட பேசுகிற மாதிரியே இருக்கும். வேதவள்ளியும் அவரோட கணவரும் தங்களோட காரியங்கள் கரெக்டாக நடக்கணும்னு சித்தர்களுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. ப
பர்வத மலைக்கு நம்மோட மூன்றாவது கண் டீம் பயணிக்கும் போது அங்க இருந்த சித்தர்கள் வழிபட்ட தெய்வங்களுக்கு நாமளே பூஜை செய்யலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க சித்தர்களுக்கு நாமளே பரிகார பூஜை செய்யலாம் அப்படிங்கறது எனக்கு புதுசா தெரிஞ்சது. எனக்கும் ப்ரெடிக்ஷன் சொன்னாரு செல்வமணி ஐயா. விரும்பிய விலைய மலர்ப்பாய். புரிஞ்சுதா புரியலையா? விரும்பி விலைய மலர்ப்பாய். 29வது வயசுல கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரு. எனக்கு நாகதோஷம் இருப்பதாகவும் அதுக்கு சித்தர்களை வேண்டிக்கிட்டு பரிகாரம் பண்ணிக்கவும் சொன்னாரு. எல்லாம் வல்ல தம்பி என்னை காப்பா கேட்டவா. பரபிரம்மம் என் தந்தையே, என் அப்பா, இந்த வினாடியிலிருந்து இவன் உன் பணியை செய்தான், அவன் பணியை நீ பாரப்பா. சத்குரு 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 குருக்கணாட்சம் சர்வதோஷம். நானும் சித்தர்களுக்கு என் கையால் பரிகாரம் செஞ்சேன். ஏதோ ஒரு திருப்தி எனக்குள்ள வந்தது. நான் அங்கிருந்து புறப்படும் நேரம் வந்தது. இறந்து போன முன்னோர்கள் அவங்க விட்ட வேலைகளை தொடர்வதற்காக நம்மோட கனெக்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி பித்ருக்களோட கனெக்டிங் பாயிண்டா இந்த சிதம்பரம் சாமிகளோட ஜீவசமாதி இருக்கு. இதையே இன்னும் முறைப்படுத்தினா நிறைய நன்மைகள் சொசைட்டிக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30 மறு ஒலிபரப்பாகும். நான் தான் பைரவன். எல்லாருமே இந்த உடல் உடுக்கூடிய கலைகள்ல பைரவா இந்த மன்னிச்சிருந்தா சொல்லி கேட்டாங்க. மாடர்ன் சிட்டிக்குள் உருமாறும் சாமியா. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். பேத்து கேக்குறேன் தெரியல. நீரிதனில முந்து